இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாய் திருச்சபையோடு இணைந்து கிறிஸ்து உலக அனைத்திற்கும் அரசர் என்ற பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளோடு நாம் திருவழிபாட்டு ஆண்டின் முடிவு செய்து வருகின்ற வாரம் திருவருகை முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் புதிய திருவழிபாட்டு ஆண்டை தொடங்க இருக்கின்றோம். இன்றைய நாளில் நாம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது, அரசர் என்ற வார்த்தையை கேட்கின்ற பொழுது நம் மனதிலேயே பல்வேறு கற்பனைகள் எழலாம். எவ்வாறாக அரசர் என்பவர் விலையுயர்ந்த ஆடையை அணிந்திருப்பார், தங்கத்தினாலான கிரீடத்தை வைத்திருப்பார், கையிலே ஒரு கோலை ஏந்தியிருப்பார், மேலும் பெரிய நாற்காலில் உட்கார்ந்திருப்பார் என்ற பல்வேறு கற்பனைகள் வரலாம். ஆனால் கிறிஸ்துவை அரசராக பெருவிழாவை எடுத்து கொண்டாடுகின்ற பொழுது அவர் காட்டுகின்ற அரசர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு மூன்று முக்கியமான தலைப்புகளில் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. முதலாவதாக, அரசன் என்பவன் நல்ல ஆயனாக இருக்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலேயே ஒரு முக்கியமான உருவகம் நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. அது என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நம் ஆண்டவராகிய கடவுள் கூறுகின்றார், நானே நல்ல ஆயனாக இருந்து சிதறிப்போன என்னுடைய மந்தையை திரும்ப கொண்டு வருவேன் என்று குறிப்பிடுகின்றார். நம் ஆண்டவராகிய கடவுள் மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அந்த மக்களை வழிநடத்துவதற்காக தலைவர்களை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் அந்த தலைவர்கள் மக்களை நேர்மையான வழிமுறையில் வழிநடத்தவில்லை. ஏனென்று பார்த்தோம் என்றால், அவர்கள் மக்களுக்கு தங்களுடைய சுயநலத்திற்காக வாழ்ந்து வருகிறார்கள். ஆனால் நம் ஆண்டவராகிய கடவுள் கூறுகின்றார், என் மக்களுக்கு தேவையான உணவை நீங்கள் வழங்கவில்லை, என்னை மக்களை நேர்மையான வழியிலே வழிநடத்தவில்லை, அவர்களுடைய தேவைகளை புரிந்து கொள்ளவில்லை, அவர்களை சிதறடித்து விட்டீர்கள், காட்டு விலங்குகள் வந்து அவர்களை பிடித்து தின்னும் அளவுக்கு அவர்களை சிதறடித்து விட்டீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். ஒரு நல்ல ஆயனாக நான் இருந்து அவர்களை மீண்டும் சேர்ப்பேன், அவர்களை நேர்மையான வழியில் வழி நடத்துவேன், அவர்களுக்கு உணவை வழங்குவேன், அவர்களுக்கு தேவைகளை புரிந்து கொள்வேன் என்று குறிப்பிடுகின்றார். அதே போலத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு அரசராக இருக்கின்ற பொழுது அவர் ஒரு நல்ல ஆயனாக இருக்கின்றார். எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, அவர் அன்பை பிறருக்கு வெளிப்படுத்துகின்றார், இரக்கத்தை மக்களுக்கு பொழிகின்றார், மக்களுடைய தேவைகளை புரிந்தவராக இருக்கின்றார், மக்களை எந்த ஒரு நிலையிலுமே விட்டு கொடுக்காத ஒரு மனிதராக இருக்கின்றார், மேலும் ஏழைகளுடைய நீதிக்கு குரல் கொடுக்கின்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். எனவே அவரைத்தான் உலக அனைத்திற்கும் அரசர் என்று கொண்டாட வேண்டும். அவரை அரசராக ஏற்றுக்கொள்ளும் நாமும் நேர்மையான மக்களாக அவரது அன்பு ஆட்சியில் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக, அரசர் என்பவர் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு அரசராக இருக்க வேண்டும். இன்றைய இரண்டாம் வாசகத்திலேயே பவுலடிகளார் சாவையும் வாழ்வையும் பற்றி மிக சிறப்பாக எடுத்துரைக்கின்றார். அதாவது, ஆதாமின் மூலமாக சாவு இந்த மனித இனத்தை வந்தடைந்தது. ஆனால் கிறிஸ்து தன்னுடைய இறப்பின் மூலமாகவும் உயிர்ப்பின் மூலமாகவும் மக்களுக்கு வாழ்வை வழங்குகின்றார். கிறிஸ்து ஒரு வாழ்வை கொடுக்கின்ற ஒரு மனிதராக இருக்கின்றார். எவ்வாறாக இருக்க வேண்டும் என்றால், அவர் தன்னையே சாகடித்து சுயநலம் பார்க்காமல் பிறநலம் பார்த்து மக்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அரசர்களுடைய படங்களை பார்த்திருப்போம். அந்த அரசர்கள் படங்களிலேயே போர் வருகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்றால், யார் முதலில் நிற்கிறார்கள் பார்க்கின்ற பொழுது தரை படை வீரர்கள் இருக்கின்றார்கள், அதன் பிறகு படை தலைவர்கள் இருக்கிறார்கள், தளபதி இருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசரை சூழ்ந்து அனைத்து வீரர்களும் இருக்கிறார்கள். எதற்காக? அரசரை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக. ஆனால் இயேசு வழங்குகின்ற அந்த அரசு என்பது, அந்த அரசர் என்பர் களத்தில் நின்று பணி செய்ய வேண்டும், எந்த ஒரு தீமையும் போரும் வருகின்ற பொழுது அந்த அரசர் தன்னுடைய உயிரை கொடுத்து மக்களை காப்பாற்ற வேண்டும். அதுதான் உண்மையான அரசர். அதுதான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்விலேயே மக்களை காப்பாற்றுவதற்காக தன்னையே முழுவதுமாக கையளிக்கின்றார், வாழ்வை கொடுக்கின்ற ஒரு அரசராக இருக்கின்றார். எனவே தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உலக அனைத்திற்கும் அரசர் என்று நாம் கொண்டாடுகின்றோம். மூன்றாவதாக, அரசர் என்பவர் நேர்மையான நீதியை வழங்குகின்ற அரசராக இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலேயே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை பற்றி எடுத்துரைக்கின்றது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாவது வருகை வருகின்ற பொழுது அவர் எவ்வாறாக தீர்ப்பிடுகிறார் என்றால், நேர்மையான நீதியை வழங்குவராக இருக்கின்றார்.
அவர் எவ்வாறு தீர்ப்பிடுகின்றார், எவ்வாறு ஆயன் ஒருவர் வெள்ளாடுகளையும் செம்மறியாடுகளையும் பிரிக்கின்றார்களோ அதே போல மக்களை அவர் பிரித்தெடுப்பார். நல்ல மக்களை கடவுளுடைய வலது பக்கத்திலும் தண்டனைக்குரிய மக்களை கடவுளுடைய இடப்பக்கத்திலும் நிறுத்துவார். ஆனால் நம் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து எவ்வாறாக நீதி வழங்குகிறார் என்றால், யாரெல்லாம் அவருக்கு உணவு உணவை கொடுத்தார்களோ, தாகத்தை தணித்தார்களோ, ஆடையை அணிவித்தார்களோ அவர்களுக்கு அனைவருக்குமே நீதி வழங்கவில்லை. மாறாக மிக சிறியோராகிய சகோதர சகோதரிகளுக்கு உணவையும் தாகத்தையும் அந்நியனா கருதப்பட்டவர்களையும் ஆடையின் இருந்தவர்களுக்கும் அனைத்துமே வழங்கியவர்களுக்கு தான் நீதியை வழங்குகின்றார். யார் இந்த சிறியோர் என்று பார்க்க வேண்டும். பசியாய் இருப்பவர்கள், தாகமாய் இருப்பவர்கள், அந்நியனா கருதப்படுபவர்கள், ஆடையின்றி அலைபவர்கள், நோயிட்டு இருப்பவர்கள், சிறையில் பாவியாய் வாழ்பவர்கள், இவர்கள் அனைவருமே சிறியவராக இருக்கிறார்கள். இவர்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு அரசராக இருக்கிறார் என்றால், அவர் இவ்வாறு மிக சிறியோருடைய மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒரு மனிதராக இருக்கின்றார். எவ்வாறாக என்று பார்க்கின்ற பொழுது, அவர் தன்னுடைய வாழ்நாட்களிலேயே அந்த அன்பே இல்லாமல் வெறுத்து ஒதுக்கப்பட்ட மனிதர்களை அன்போடு அரவணைக்கின்றார். பாவி என்று பட்டம் சுட்டப்பட்ட அனைவரையுமே அவர் மன்னித்து தன்னுடைய பணிக்காக அழைக்கின்றார். மேலும் பார்க்கின்றோம், வெறுத்து ஒதுக்கப்பட்டவர்களை அள்ளி அரவணைக்கின்றார். சமுதாயத்தில் வரக்கூடாது என்று ஒதுக்கப்பட்டவர்களை அவர் அடைக்கலம் கொடுக்கின்றார். ஏனென்றால் பசியாய் இருப்பவர்களை அவர் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உணவை வழங்குகின்றார். எவ்வாறு இவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட ஒருவரால் மட்டுமே தான் அவருடைய வேதனையையும் அவள் வாழ்படுகின்ற துன்பங்களையும் புரிந்து கொள்ளும். அதை உணர்ந்தவர் தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதனால் தான் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், யாரெல்லாம் மிக சிறியோராகிய இவர்கள் அனைவருக்குமே உதவினார்களோ அவர்களுக்குத்தான் நீதி, அவர்கள்தான் கடவுளின் இடம் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி இல்லாதவர்களுக்கு தண்டனைத்தான் என்று குறிப்பிடுகிறார். அதுதான் நேர்மையான நீதி. அதைத்தான் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வழங்கினார். ஆனால் இன்றைய சமுதாயத்திலேயே அந்த நீதியானது பணக்காரர்களுக்கும் செல்வந்தர்களுக்கும் மோசடியில் ஈடுபவர்களுக்கும் தான் கிடைக்கிறதே தவிர பாவர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் கிடைப்பதில்லை. சிறந்த எடுத்துக்காட்டாக பார்த்தோம் என்றால், நம்முடைய அரசாங்கத்தை எடுத்து பார்ப்போம். யாருக்கு நீதியையும் விடுதலையும் வழங்குகிறார்கள் என்றால், பணக்காரர்கள் செல்வந்தர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து கடன்களையுமே அரசாங்கமான தள்ளுபடி செய்கின்றது, அவர்களிட செய்கின்ற தொழிலுக்கு குறைந்த வரியை கொடுக்கின்றது என்று ஒரு தலை பட்சமாக செயல்படும் திறனாக இருக்கின்றது. இது நேர்மையான நீதி அல்ல. ஆனால் ஏழை பாமரர்கள் கூலி வேலை செய்பவர்களின் கடனோ தள்ளுபடி செய்யவில்லை. அவருடைய வாழ்க்கையிலேயே ஒரு முன்னுரிமை கொடுப்பதில்லை. அவருடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கு எந்த ஒரு முறையுமே அவர்கள் கையாளுவதில்லை. இங்கே நீதியானது மறுக்கப்படுகின்றது. அது உண்மையான நீதியான அரசர்க்கு அல்ல. ஆனால் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகின்றால், மிக சிறியோராகிய சகோதர சகோதரர்களுக்கு நீங்கள் அவை அனைத்துமே செய்கிறார்களோ அவர்களுக்குத்தான் நீதியை வழங்குவேன், அவர்களுக்கு தான் இடத்தை வழங்குவேன் என்று குறிப்பிடுகின்றார். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை உலக அனைத்திற்கும் அரசர் என்று பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது அவருடைய ஆட்சியிலே நாம் வாழ வேண்டுமென்றால் நாமும் இந்த ஒரு குணநலன்களை பெற்றிருக்க வேண்டும். அதாவது நல்ல ஆயனாக பிறரை நேர்மையான வழி நடத்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும். பிறருக்கு வாழ்வை கொடுக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். மேலும் நீதிக்கும் நேர்மைக்கும் வழி போகின்ற மக்களாக இருக்க வேண்டும். எனவே இந்த ஒரு வரத்திற்காக தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.